அனைவருக்கும் வணக்கம். வாசு அத்வைத்தால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமருக்கு சில நைவேத்தியங்கள் நாம் வைக்கும்போது நமக்கு கடன்கள் தீர்ந்து பண வரவு என்பது அதிகமாகும். அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். ஸ்ரீராம நவமி அன்று நாம் சாயந்தர வேளையில் ராமருக்கு வந்து பானகம், அதுக்கப்புறம் நீர், மோர், சிறு பருப்பு வந்து ஊற வச்சு அதில் தேங்காய் இதெல்லாம் போட்டு நைவேத்தியமாக வைப்போம். இதன் மூலமாக ஸ்ரீராமருடைய அருள் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்து அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அதனால் இந்த சிறு பருப்பு அது என்ன செய்யும்னா அந்த வெப்பத்தை தணிக்கும். அதுக்கப்புறம் நீர், மோர், பானகம் இவையெல்லாம் வந்து வெப்பத்தை தணிக்கக்கூடியது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முன்காலத்திலிருந்தே இந்த மாதிரியான பொருட்களை இந்த காலகட்டத்தில் வைக்கும்போது சூடு தணியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டோம், அதை வந்து பிரசாதமாக நாம் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ராம நவமி அன்று வந்து ராமருக்கு அதை பிரசாதமாக வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்களை ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து வைக்கும்போது அந்தந்த காலகட்டத்திற்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற அந்த சமயத்தில் இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை சமாளிக்கின்ற சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு வரும். அதனால தான் இந்த நீர், மோர், பானகம் இதெல்லாம் வந்து நம்ம நைவேத்தியமாக ராமருக்கு வைக்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பரிகார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அந்த வாழைப்பழத்தை உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு அதை வந்து நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு அதை வந்து நைவேத்தியமாக வைக்கணும். இதன் மூலமாக கடன் அடையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாதுளை. மாதுளை பழத்தை நல்லா உரிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சுளைகள் அதை வந்து நம்ம வந்து ராமருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும். சீட்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகளை வந்து சமர்ப்பணம் செய்யணும். மாதுளம் பழத்தினுடைய கொட்டைகளை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும். அப்படியே பழமாக வைக்காமல் பழத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை தான் நாம் சமர்ப்பணம் செய்யணும். அடுத்து பார்த்தோம்னா தேங்காய். தேங்காயை வந்து நல்லா துருவி அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும். இந்த மூன்று பிரசாதங்களையும் ஸ்ரீராம நவமி அன்று மாலை நேரத்தில் ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக நாம் வைக்கும்போது நம்மளுடைய கடன்கள் அடைந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் கடன்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே இதை செய்யுங்க. பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றவங்களும் செய்யுங்க. வியாபாரம் செய்பவர்களும் வந்து இதை செய்யலாம். வியாபாரம் எங்கே செய்கிறாங்களோ அந்த இடத்துல கூட வந்து செய்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அங்கே நைவேத்தியமாக ராமருக்கு வைக்கலாம். ராமர் படம் இருந்தால் வைங்க. ஒருவேளை உங்ககிட்ட ராமர் படம் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு அதுவே ராமராக நீங்கள் வந்து நினைச்சோ நைவேத்தியமாக வைக்கலாம். ஏன்னா சிலர் ராமர் படம் வச்சிட்ருப்பாங்க, சிலர் வீட்டில் வந்து ராமர் படம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து நைவேத்தியமாக அதை வைக்கலாம். இல்லைங்க நாங்கள் கோயிலில் தரலாமா அப்படின்னு கேட்டால் கோயில்லையும் வந்து நீங்கள் தரலாம். இந்த மாதிரி செய்யும்போது கடன்கள் அப்படின்றது விரைவு அடையும், பண வரவு அதிகரிக்கும், வியாபாரம் செய்பவர்களும் வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் காசு வந்து நம்ம யாருக்காவது அதாவது உதவியாக கொடுத்துருப்போம் பணம், அவங்க வந்து அப்போது அதை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ கேட்கும்போது எங்ககிட்ட இல்லை, இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட இதை வந்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பணம், உங்களுடைய பணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது வந்து அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த மூன்றையும் வந்து நீங்கள் ராமநவமி என்று மாலை நேரத்தில் செய்யும்போது கடன்கள் வந்து அடையும். உங்களுடைய கடன்கள் எல்லாமே நீங்கள் அடைய பெற்று சிறப்போடு வாழணும்னு சொல்லிட்டு நானும் ராமரை வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.